ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி வெளியான லால் சலாம் திரைப்படம் வார இறுதி நாட்களிலாவது பிக்கப் ஆகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சண்டே வசூலும் செல்ஃப் எடுக்காமல் போய்விட்டது படக்குழுவினரை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிப்பதன் மூலம் மிகப்பெரிய கலெக்ஷனை அள்ளலாம் என நினைத்துக் கொண்டிருந்த லைகா நிறுவனம் அவரை மட்டுமே நம்பி அவரது மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு இப்படி ஒரு படத்தை இயக்கும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. ஆனால் கடைசியில் 3 வைராஜாவை படங்களை தொடர்ந்து ஹாட்ரிக் தோல்வியை தழுவியிருக்கிறார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். லால் சலாம் திரைப்படம் முதல் நாளில் 4 கோடி ரூபாயும் 2ஆம் நாளில் 3 கோடி ரூபாயும் 3ஆம் நாளான நேற்று ஞாயிற்றுக்கிழமை 2.8 கோடி ரூபாய் என ஒட்டுமொத்தமாக இதுவரை 9.8 கோடி ரூபாய் தான் வசூல் செய்திருப்பதாகவும் 10 கோடி ரூபாய் வசூலை கூட தொடவில்லை என்பது ஷாக்கிங் ரிப்போர்ட்டாக உள்ளது என பாக்ஸ் ஆபீஸ் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். லால் சலாம் படத்தின் வசூல் பாதிப்பு அடுத்து ரஜினிகாந்த் நடித்து வரும் வேட்டையின் படத்திலும் எதிரொலிக்கும் அபாயம் உள்ளதாகவும் கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. லைகா நிறுவனம் ப்ரமோஷனை அதிகப்படுத்தினால் மட்டுமே வேட்டையின் வசூல் வேட்டை ஆடும் என கூறுகின்றனர். இந்த மாதிரி நியூஸ் கண்டினியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.